Hello, viewers. Namma Bakshim channel la indha video la edha pathi paaka porna. Namma vaanga koodiya samayil eriyavai cylinder kana subsidy adhaadu maaniyam adha neradiya vaangama namma vandu bank mooliyama vaangitirukkom illaya. அது வந்து எத்தனை சதவீத மக்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்குது, எத்தனை சதவீத மக்களுக்கு வந்து அது கரெக்டாக போகிறதில்ல, அந்த மானியம் கிடைக்கிறதில்ல. ஸோ இந்த மானியம் வந்து நம்ம வாங்கக்கூடிய சிலிண்டருக்கு வந்து கரெக்டாக பேங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா ஆகலையா, இதை வந்து நம்ம எப்படி நம்மளோட மொபைலில் இருந்தபடி நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஸோ நம்ம வாங்கக்கூடிய சிலிண்டருக்கான மானியம் வந்து நமக்கு கிடைக்கலைன்னா அதை எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணி மறுபடியும் அந்த மானியத்தை வந்து நம்மளோட பேங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைனிங்காக பார்க்கலாம். இதுக்கு முன்னால் நீங்கள் என்னென்ன பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரீசெண்டாக பல சோசியல் மீடியா நியூஸ் சேனல்லாம் சேர்ந்து ஒரு 32 மாவட்டத்தில் ஒரு கருத்து கணிப்பு நடத்தினாங்க. ஸோ அந்த கருத்து கணிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வாங்கக்கூடிய சிலிண்டருக்கான கரெக்டான மானியம் ஒரு 79% மக்களுக்கு தான் கரெக்டாக போகுது, மீதி 21% மக்களுக்கு வந்து அவங்க வாங்கக்கூடிய சிலிண்டருக்கு வந்து மானியம் வந்து கரெக்டாக போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பில் சொல்கிறாங்க. அந்த 21% மக்களில் பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மானியம் வந்து கரெக்டாக பேங்க் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா இல்லையான்னு ஒவ்வொரு டைம் பேங்க்குக்கு போய் செக் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு அவங்க பேங்க்கில் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் ஒன்று, நெக்ஸ்ட் அன்றாட அவங்க போயிட்டு இருக்கக்கூடிய வேலையில வந்து இதை வந்து கரெக்டாக செக் பண்ண முடியல, அவங்க நேரடியாக போய் யார்ட்டி கேட்க முடியல. நாம காசு கொடுத்து வாங்கக்கூடிய நம்மளுடைய சிலிண்டருக்கான மானியம் வந்து கரெக்டாக பேங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா ஆகலையான்னு எப்படி நம்மளுடைய மொபைல்லே பார்க்கறது. சப்போஸ் நமக்கு அந்த மானியம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை கிடைக்கலன்னா யார்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு myLPG.in அப்படின்னு கொடுத்துட்டு சர்ச் பண்ணுங்க. அந்த myLPG.in வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிலிண்டர் வந்து என்ன கம்பெனி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்காங்க. அதாவது பாரத் கேஸ்னால் அந்த சிலிண்டரை செலக்ட் பண்ணிக்காங்க, ஹச்பினா ஹச்பி கேஸை செலக்ட் பண்ணிக்காங்க, இன்டர்னா இன்டர்னை செலக்ட் பண்ணிக்காங்க. நான் இன்டர்ன் அதனால் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணப்புறம் பார்த்தீங்கன்னா கியூ யுவர் ஃபீட்பேக் ஆன்லைன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க, கீழே வந்து எல்பிஜின்னு போட்டு ஒரு சிலிண்டர் ஐக்கான் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன நீங்கள் டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கேஸ் சப்சிடி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கேஸ் ஸ்பேஸ் சப்சிடி அப்படின்னு கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துருக்காங்க. கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க, சப்சிடி ரிலேட்டட் பஹால்னு இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிக்காங்க. அதை செலக்ட் பண்ணப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே சப்சிடி நாட் ரிசீவ்டு அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்காங்க. அதாவது நீங்கள் கேஸ் வாங்கும்போது ஒரு மொபைல் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இந்த எல்பிஜி ஐடிங்கிறது நீங்கள் உங்களுடைய கேஸ் சர்வீஸ்க்குன்னு ஒரு எல்பிஜி ஐடின்னு ஒன்று இருக்கும், ஸோ அதை என்டர் பண்ணியும் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களோட கேஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கூடிய அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். அதை கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிலிண்டர் வந்து யாரோட நேமில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அவங்களுடைய நேமு மொபைல் நம்பரு அட்ரஸ்ஸு எல்லாமே வரும். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிலிண்டருக்கு வந்து மந்த்லி வந்து நம்மளுடைய சப்சிடி வந்து மந்த்லி கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குதா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 303 ரூபா, 202 ரூபா, 353 இந்த மாதிரிலாம் கரெக்டாக நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இதுக்காக நம்ம வந்து பேங்க்குக்கு போய் நமக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் ஆச்சு அப்படின்னு செக் பண்ண தேவையில்ல. ஸோ இதுக்காக வந்து நம்மளுடைய வேலைகளையெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு இதுக்காக போகணுங்கிற அவசியமும் இல்லை. ஸோ நம்மளோட மொபைல்லே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்கக்கூடிய சிலிண்டருக்கு வந்து மானியம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கல, பேங்க்குக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் ஆகலைன்னா இங்கேயே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து பேங்க்குக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல மை கேஸ் சப்சிடி நாட் ரிசீவ்டுன்னு அதை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து பேங்க்குக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களோட மொபைல்லே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நீங்கள் காசு கொடுத்து வாங்கக்கூடிய உங்களுடைய சிலிண்டருக்கான மானியம் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்துச்சா வரலையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வரலின்னா இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் யாரையும் போய் பார்க்க தேவையில்ல, கேட்க தேவையில்ல, பேங்க்குக்கு போக தேவையில்லை. ஸோ சிம்பிளாக நம்மளுடைய மொபைல்லே பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We'll be right back.